கமெண்ட்ல ஒருத்தர் வந்து சிலிட்டை பத்தி கேட்டிருந்தாரு, அதாவது சிலிட்டை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்மள நிறைய பேருக்கு சிலிட்டன் என்னன்னு தெரியும், அதாவது காசு இருந்தா படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இல்லாட்டி ஒரு பிரைவேட் கேம்பஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு சிலிட்டை பத்தி தெரியும். இருந்தாலும் அந்த சிலிட்டுக்குள்ள என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம அது ஏன் காசு இருக்கிறார்கள் மட்டும் அதுக்குள்ள படிக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த சிலிட்ல படிச்சு வரக்குள்ள அவருக்கு கொடுக்குற அந்த டிகிரி வந்து ஒரு குவாலிஃபையான டிகிரியா என்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா அந்த கமெண்ட்ல ஹர்ட் இருந்த ஒரு மாதிரியே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். சிறிலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், 1999 தொடங்கப்பட்ட ஒரு பிரைவேட் கேம்பஸ் இல்லாட்டி செமி கவர்மெண்ட் கீழே வர ஒரு கேம்பஸ் என்று கூட இதை சொல்லலாம். அதாவது நீங்க இந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடும்னு சொன்னா நீங்க பணம் கட்டி தான் படிச்சாகணும். அது வந்து இருந்தாலும் இது ஒரு காசு கட்டி படிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இது ஒரு இலாப நோக்கமற்ற அமைப்பு, அதாவது இலாப நோக்கமற்ற ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி, அதாவது பிரைவேட் தனியார் நிறுவனம் தான் வந்து இந்த சிலிட், அதாவது மகாபல டிரஸ்ட் கீழே வர ஒரு இலாப நோக்கமற்ற ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. எல்லாருக்கும் தெரியும் மகாபலன்னு சொல்றது மகாபல காசுன்னு நம்ம பாசியில கேள்விப்பட்டிருப்போம். அதாவது யூனிவர்சிட்டியில படிக்கக்குள்ள ஸ்காலர்ஷிப் ஃபண்டா தார ஒரு ஒவ்வொரு மாணவனுக்கும், அதாவது வசதி குறைந்த மாணவர்களுக்கு அதிகமா தார ஒரு ஃபண்ட் தான் வந்து மகாபல ஃபண்ட். அந்த மகாபல ஃபண்டை நிர்வகிக்கிற மகாபல டிரஸ்ட் ஃபண்ட்ங்கிற அந்த அமைப்புக்கு கீழே வர ஒரு இலாப நோக்கமற்ற அமைப்பு தான் வந்து இந்த சிலிட். அதாவது நீங்க காசு கட்டி படிப்பீங்க, ஆனா அதை வச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா இலாபம் அடைய மாட்டாங்க, அதை வேறு தேவை இருக்கு, அதாவது மகாபலம் மாதிரி வேற எதுக்காவது பயன்படுத்துவாங்க. அதனாலதான் இது ஒரு செமி கவர்மெண்ட் கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரைவேட்டா இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் யூஜிசியால அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த சிலிட். அதாவது இதுல தரப்படுற அந்த யூனிவர்சிட்டி அந்த டிகிரி வந்து இந்த யூனிவர்சிட்டியால தரப்படுற அந்த டிகிரி வந்து எப்படி கவர்மெண்ட் டிகிரி தாராளோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தார டிகிரி அப்ரூவலா இருக்க யூஜிசி கீழே, அதே மாதிரி இதுல தரப்படுற அவ்வளவு அந்த டிகிரியும் வந்து அப்ரூவல், அதாவது 100% வெளிடான டிகிரி தான் சிலிட்டால தரப்படுது. அது மட்டும் இல்லாம இது உள்நாட்டுன்னு இல்லாம வெளிநாட்டுல போனா கூட, நீங்க வெளிநாட்டுல ஏதாவது யூனிவர்சிட்டி வெளிநாட்டுல எங்கேயாவது படிக்க போனா கூட இங்க சிலிட்ல படிச்சுட்டு போய் அது மூலமா கொண்டு வர டிகிரி ஆனது 100% அப்ரூவல் இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிட்டுங்கிற அந்த இடம் வந்து, அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ரெண்டு இடத்த மெயின் அமைஞ்சிருக்கு, ஒன்று வந்து மாலபே, ரெண்டாவது வந்து மெட்ரோ கேம்பஸ் கொழும்போ. அதாவது கொழும்புல இருக்கிற இந்த ரெண்டு இடத்த தான் இந்த சிலிட்டுங்கிறதுல மெயின் கேம்பஸ் அமைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து இதுல பிரதேச காரியாலயங்கள்னு பார்க்கக்குள்ள குருநாகல், மாத்தரை, ஜஃப்னா, கண்டிங்கிற இந்த நாலு இடத்தையும் அமைஞ்சிருக்கு. அதாவது மெயின் கேம்பஸ் தவிர்த்து நாலு இடத்தையும் அவங்க ஆபீஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா இந்த நாலு இடத்துக்கு பக்கத்துல நீங்க அருகாமையில் இருந்தீங்கன்னு சொன்னா நேரடியா போய் கூட நீங்க விசாரிக்கலாம் சிலிட்டை பத்தி. இங்கே இதுவரைக்கும் 11,300 உட்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 900 மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட்டும், 1,500 மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட்டும், அதை தவிர்த்து வேற டிப்ளமா கோர்ஸ் படி மிச்சம் இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க. எஸ், அதாவது இங்க வந்து வெறும் டிகிரி கோர்ஸ் மட்டும் வழங்குறதில்ல, அதுக்கு மேலதிகமா இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற உயர் படிப்பு கூட இங்க வழங்கப்படுது. அதுக்கு மட்டும் இல்லாம டிகிரி கீழே வர இந்த டிப்ளமா சார்ந்த எச்என் ஹைனஸ் டிப்ளமா கோர்ஸ் கூட இந்த சிலிட்டால வழங்கப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிலிட் வந்து பணம் கட்டி படிக்கக்கூடிய உடம்பு, அந்த எவ்வளவு பேமெண்ட் கட்டணும், அது மட்டும் இல்லாம பணம் மட்டும்தான், காசு இருந்தா மட்டும்தான் உங்களால படிக்க இதுமான கட்டா அப்படி இல்லை, உங்களோட கையில இப்ப கையில காசு இல்லாட்டி கூட உங்களால படிக்க முடியும். சோ அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பின்னுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது இந்த சிலிட்டுக்கு வந்து ஒரு ஆள் எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள போகணும். நீங்க ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஹவு டு அப்ளைன்ட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி மெனுவலா செய்யற அப்ளிகேஷன் மூலமா செய்யற ரெண்டு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றது நீங்க ஆன்லைன்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ணதுக்கு உள்ள போய் நீங்க அது மூலமா அப்ளை பண்றது, அதாவது அதுக்குள்ள தேவையான எக்ஸாமுக்குரிய பேமெண்ட் எல்லாம் கட்டுறது. ரெண்டாவது வந்து ஆஃப்லைன், அதாவது மெனுவலா செய்யறது. மெனுவலா செய்யறதுனாலும் அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷனை வச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணா நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அதை டைப் பண்ண வேண்டி வரும், அதாவது ஆன்லைன்ல டைப் பண்ண வேண்டி வரும். ஆனா பிரிண்ட் அவுட் எடுக்கிற மெதட்டுக்கு தருவாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்ப வேண்டியிருக்கும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதனால நாம காசு இருந்தா படிக்கலாம்னு சொல்லி.
ஆனா இது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கிறதால எந்த அளவுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வழங்குற அந்த குவாலிஃபிகேஷன் பார்க்காமங்களோ அதே அளவு இந்த இந்த ஸ்லிட்ல கூட பார்ப்பாங்க. ஸோ எடுத்த எல்லாரும் அதாவது எடுத்த அதாவது ரிசல்ட்ஸ் இருக்கிற எல்லாரும் ஏற்படுத்தி எல்லாரும் படிக்க இயலாது. ஸோ அவங்களுக்கு பதில் என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டி அவங்க என்ன செய்யணும்னா அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி ஆகணும். அதாவது நுண்ணறிவு பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு உள்ளுக்கு என்டர் ஆக முடியும். கையில காசுங்கிறது கண்டு என்டர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாம வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பாட பிரிக்கும் நீங்க எந்த ஒரு டிகிரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த டிகிரிக்கு ஏஎல்ல நீங்க அவங்க சொல்லிருக்க தரம் அடைஞ்சிருக்கணும். சோ சில பாடங்களுக்கு ஏஎல்ல 3S இருந்தா காணும், சில பாடங்களுக்கு 3C கூட கேட்பாங்க. சோ அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். அது மட்டும் இல்லாம இங்க என்ன படிக்கலாம்னு சொன்னா மேஜரா பிரிச்சிருக்கிற ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் பார்க்கக்குள்ள கம்ப்யூட்டிங், அடுத்தாவது வந்து இன்ஜினியரிங், அதோட சேர்த்து ஹியூமனிட்டி அண்ட் சயின்ஸ்ங்கிற இந்த மேஜரான நாலஞ்சு பிரிவுகள் இருக்கு. ஸோ இந்த பிரிவுக்கு கீழே வர சப் பிரிவுகள்ல நிறைய டிகிரி கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுல தான் நீங்க அப்ளை பண்ணி ஏதாவது உங்களுக்கு விரும்புறத தேர்வு செஞ்சு படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லப்பட இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஜினியரிங் உள்ளே இவங்க வந்து மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட வேற இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட வச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டிங் பார்க்கக்குள்ள ஐடி சம்பந்தப்பட்ட நிறைய டிகிரி கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்களோ அதுக்குரிய ஏஎல் தகவல் வந்து இருந்தாலும் ஏஎல்ல நீங்க அதுக்குரிய 3CO இல்லாட்டி 3S பாஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்க அது அப்ளை பண்ணி அதுல நீங்க அப்டேட் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க உள்ளுக்கு என்டர் ஆக முடியும். ஸோ இது எல்லா டீடைல்ஸும் நீங்க எங்க பாக்கலாம்னு சொன்னா ஸ்டூடெண்ட் கைட் புக் சொல்லி அங்க PDFல வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆரம்ப காலத்துல இந்த ஸ்லிட்டுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணி இருப்பான டைம்ல எனக்கு மெனுவல் அனுப்பி வச்சிருந்தாங்க ஸ்லிட்ற ஒரு மெனுவல் புக். ஆனா இப்ப அந்த கைட் புக் வந்து இப்ப PDFலயே அவனோட ஒபிஷியல் வெப்சைட்ல கிடைக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்கு. ஸோ அதுல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கைட் புக் கிடைக்கும். ஸோ அந்த கைட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி படிக்கலாம், என்ன செமஸ்டர்ல என்ன இருக்கு, அதுல பேமெண்ட் உட்பட எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபுல்லா கிளியரா வாச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஒரு நாள் டிகிரிக்கு முதல் HND கூட இந்த ஸ்லிட்ல படிக்கலாம்னு சொல்லி. அதாவது நீங்க ஏஎல்ல பாஸ் ஆகி உங்களை HND லெவல் வரைக்கும் கூட்டி போய் அதுக்கு அங்கே டிகிரி கூட்டி போய் அதுக்கு அங்கே போஸ்ட் கிராஜுவேட் படிப்படியை தான் கூட்டி போவாங்க. ஸோ உங்களால் டிகிரி முடிக்க கம்ப்ளீட் பண்ண விருப்பம் இல்லாதாக்கள் இல்லாட்டி முடிக்கிறதுக்கு பணம் தட்டுப்பாடு இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா HND லெவல் வரைக்கும் படிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி உங்களோட பேமெண்ட் இருந்தீங்கன்னா நீங்க காசு கட்ட முடியும்னு சொன்னா நீங்க டிகிரி வரைக்கும் போகலாம். அதையும் தாண்டி போக போனீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கூட போகலாம். அதாவது BA முடிச்சா MA முடிக்கிற மாதிரி அது ஹையர் ஸ்டடிஸ் வரைக்கும் உங்களால் போக முடியும். நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான் வந்து காசு கட்டி படிக்கணும், பணம் கட்டி படிக்கணும், பணம் பணம்னு சொல்லி வர எவ்வளவு தொகை கட்டி படிக்கணும்னு சொன்னா ஆக குறைஞ்சது ஒரு செமஸ்டருக்கு IT டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 150,000 ரூபாய் இலங்கை காசு கட்டி ஆகணும். அதே சமயம் கூடுதலாக பார்த்த வரைக்கும் இன்ஜினியரிங்க்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து 2,50,000 ரூபாய் கட்டி ஆகணும். ஒரு செமஸ்டருங்கிறது 6 மாசத்துக்கு ஒருக்கா வாரம் அந்த கல்வி அந்த கல்வி பிரிவுன்னு சொல்லலாம், அந்த வருட பிரிவுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆள் டிகிரி கோர்ஸுக்கு ஆக குறைஞ்சது 3 இல்லாட்டி 4 வருடங்கள் படிச்சாகணும். ஸோ அந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 செமஸ்டர் இல்லாட்டி 8 செமஸ்டர் வந்தாகும். ஸோ இந்த 2 செமஸ்டர்னு பார்க்கக்குள்ள ஒரு செமஸ்டருக்கு 1,50,000 ரூபாய் இல்லாட்டி 2,00,000 ரூபாய் கணக்கு படி நீங்க 8 செமஸ்டர் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டோட்டலா எவ்வளவு பேமெண்ட் கட்ட வேண்டி வரும், அதாவது எடுக்கேஷன் ஃபீஸா நீங்க எவ்வளவு கட்ட வேண்டி வரும் உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாம இது வெறும் எடுக்கேஷன் ஃபீஸ் தான். இதை தவிர்த்து அவங்க சாப்பாடு நம்மள தங்குற செலவுகள் அதாவது சாப்பாடு உணவு செலவுகள்னு சொல்லி இதர செலவுகள் கூட நமக்கு இருக்கு. ஸோ அதே நீங்க கால்குலேட் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு தொகை வருதோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு செலவாகும் இந்த ஒரு டிகிரி எடுக்கிறதுக்காண்டி. உண்மையை சொல்ல போனா இதே அளவு பேமெண்ட் தான் நாம கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய கவர்மெண்ட் நமக்கு செலவு செய்யுது. ஸோ நாம ஃப்ரீயா படிக்கிறதால அதுல மதிப்பு நமக்கு தெரியல. இதே நீங்க காசு கட்டி படிக்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களுக்கு செலவாகுதோ அதே பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில நீங்க இப்ப படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை எதிர்பார்க்கலாம். இவ்வளவுதான் நம்ம கவர்மெண்ட் நமக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கைட் புக்ல இருக்கு. ஸோ அதை மேலதிகம வாசிக்குள்ள இந்த மேலதிகம டீடைல்ஸ் கிடைக்கும். அதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து காசு இல்லாட்டி கூட உங்களால் படிக்க முடியும்னு சொல்லி. எப்படி பணம் இல்லாமல் நம்ம இங்கே படிக்கலாம்னு கேட்டால் பணம் கட்டணும், இருந்தாலும் இங்கே சில ஸ்காலர்ஷிப் வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காங்க. அதாவது ஏழை மாணவர்கள் உங்களோட நல்ல ஹையஸ்ட் நல்ல இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த
குவாலிஃபிகேஷனுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா குவாலிஃபைக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வசதி கூட இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியால ஏற்படுத்தி தரப்படுது. ஸோ அது மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் இல்லாமல் பணம் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வசதிக்கான அந்த எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற அவனோட காரியங்களுக்கு போனாலும் இல்லாட்டி கீழே கொடுக்க போகிற அந்த ஃபோன் நம்பர் இல்லாட்டி அவங்க வெப்சைட்ல இருக்கிற ஆஃபீஷியல் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட செய்தியை பற்றி கேட்கலாம். அதோடு சேர்த்து லோன் மூலமாகவும் படிக்க முடியும். அதாவது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல ஆனால் நீங்கள் பேமெண்ட் கட்டி தான் படிக்கணும். இப்போ எனக்கு எடுத்த உடனே செமஸ்டருக்கு 2,00,000 ரூபா கட்ட எனக்கு வழி இல்லாட்டி நிறைய பேர் குறையத்தான் நினைக்கும். ஸோ அப்படி பணம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டும் சரி இந்த யூனிவர்சிட்டியாலும் சரி எடுப்படுத்தார் வசதியாக வந்து லோன், அதாவது கல்வி லோன் மூலமாக எடுகேஷன் லோன் மூலமாக நீங்கள் படிக்க முடியும். என்ன இந்த எடுகேஷன் லோன் சொன்னால் நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் காசு கட்டுறதில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால் கவர்மெண்ட்லேருந்தோ இல்லாட்டி வேறு ப்ரைவேட் இடத்துலேருந்தோ உங்களுக்கு லோன் தருவாங்க. அது மூலமாக நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் படித்து முடிஞ்சு வேறு தொழில் செய்யக்குள்ள அந்த லோனை திரும்பி கட்டுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அப்படிதான் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட விசாரித்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லோனை வச்சு அவங்க என்ன செய்யணும் படிக்கிற படித்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து அந்த லோனை கட்டி ஆகணும். ஸோ படிக்கிற டைமில் நம்ம பணம் இல்லாட்டி படித்து முடிஞ்சு உழைக்கிற டைமில் வந்து நம்ம கையில் பணம் இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம கட்டிக்கொள்ள முடியும். அதோடு சேர்த்து என் ஃப்ரெண்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கேட்ட வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் ப்ரைவேட் காசுக்கு கொடுத்தா படித்தா டிகிரி தருவான் நம்ம அதோட சேர்த்து வேலையை தருவான்னு சொல்லி, ஆனால் இங்கே அப்படி வழங்கப்படுறதில்ல. அதாவது உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், அதாவது நிறைய கம்பெனிஸ் வருவாங்க நிறைய சான்சஸ் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் படித்து குவாலிஃபிகான டிகிரி எடுத்து அது மூலமாக உங்கள்கிட்ட இருக்கிற தகவல் திறமையை கொண்டு தான் கம்பெனி கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெறும் இவர்கிட்ட டிகிரி எடுக்கிறதுக்காண்டி மட்டும் உங்களுக்கு வேலை தான் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த பிரைவேட்ல படித்தா கூட உங்களோட திறமை இருந்தால் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு வேலை இருக்கும். ஆனால் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கான சான்சஸ் கூட கிடைக்கும். ஏனெண்டா இது பிரைவேட்டாக இருந்தாலும் இது வந்து யூஜிசிக்கில் அப்ரூவல் இருக்கிறதால இது வந்து 100% ஒரு குவாலிஃபையான டிகிரி வழங்குற ஒரு இடம். அதனால இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. ஏன்னு சொன்னால் நான் இதுக்கு மேலே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஹவு டு பிகம் இன்ஜினியர், அதாவது இன்ஜினியர் ஆகிறது எப்படி இருக்கக்குள்ள இன்ஜினியர் சொசைட்டியால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இந்த ஸ்லிட்டரை வழங்குற இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்க கூட ஒரு அப்ரூவல் வழங்குறாங்கன்னு சொன்னால் இந்த இது எவ்வளோத்துக்கு தரமாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் அறிக்கும்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்லிட் அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆனால் யூஜிசியால் அதோட சமயம் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியால் அப்ரூவல் செய்யப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலும் இங்கே படிக்கிறது காசி, இதுதான் வந்து ஸ்லிட்ட முழு விளக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல ஸ்லிட்ட பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. அவரால் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டிருக்கு. அவரை மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம், வேற வேற இன்ஸ்டியூட்டை பற்றி வேற தகவலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இலங்கையில் இருக்கிறதால நிறைய விடங்கள் சிங்களத்தில் அதிகமாக இருக்கு, தமிழில் குறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது சில விஷயங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, அப்போதான் நானும் தேடி பார்த்து அதற்கான வீடியோஸை மேக் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ திரும்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்குலாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.